அடைக்கலன் ராஜ்யத்தில் மரத்தில் இருக்கும் பழங்களை உத்தரவில்லாமல் யாரும் பறிக்க கூடாது. ஓஹோ அப்படியா? பழுத்து போன பழங்கள் உத்தரவில்லாமல் கீழே விழலாமா கூடாதா? நல்ல கேள்வி கேட்டாய் பூங்கோதை. அதற்குத்தம் இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும்? இப்போது எனக்கு ஒன்றும் வேண்டாம். பூங்கோதை, உன்னுடைய நகைகள் எல்லாம் கிடைத்து விட்டன. அதை கொடுப்பதற்காக வந்தேன். இதோ எனக்கு வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு எதற்கு? பெண் வேடம் போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படவே ஏற்படாது பூங்கோதை. ஆண் வேஷத்தில் எனக்கு செய்த உபகாரத்திற்காக பரிசாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நகைகளா? பூங்கோதை, எனக்கு வேண்டியது இந்த பரிசல்ல. வேற என்ன வேண்டும்? உன்னை உன் வீட்டில் சேர்த்த பிறகு அதை சொல்லுகிறேன். என்னை எப்போது அழைத்துப் போகிறீர்கள்? இந்திரவே அழைத்துப் போகிறேன். ஆனால் சில நிபந்தனைகள். நிபந்தனை? ஆம். முதலாவதாக உன் முன்கோபத்தை விட்டுவிட வேண்டும். சரி. இரண்டாவதாக உன்னை உன் வீடு சேர்ப்பதற்கு நான் சொல்லும் எந்த உபாயத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கௌரவம் உள்ளதாக இருந்தால் சரி. மூன்றாவது, நீ வீடு சேர்ந்த பிறகு நன்றாக யோசித்து மலைக்கல்லனை பற்றி நீ தவறாக நினைத்ததற்கு வெட்கப்பட வேண்டும். இப்போதெல்லாம் பூங்கோதை, நீ வீடு சேர்ந்த பிறகு வாமா பூங்கோதை உட்கார். அப்பா, பூங்கோதை அனுப்புவதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டேன். உங்களிடம் சொல்லிவிட்டு போவதற்காக வந்திருக்கிறோம். ஆமாப்பா, நல்லபடியா கொண்டு போய் சேர்த்து. பூங்கோதை, எங்க ராஜ்யத்துல இவ்வளவு நாடா எல்லா வேடிக்கையும் பார்த்தியம்மா, உன்னுடைய பாட்டு நடனம் நாங்க பார்க்க வேண்டாமா? பூங்கோதை, விடைபெற்றுக் கொண்டு புறப்படும் இந்த நேரத்திலாவது இந்த வேண்டுகோளை நிறைவேற்றக்கூடாதா? என்ன அண்ணா, அக்கா ஆட மாட்டேங்கிறாங்களா பாட மாட்டேங்கிறாங்களா? எங்கிட்ட அன்னைக்கே சொன்னாங்களே ஊருக்கு போறது கூட நடனம் ஆடுறேன்னு. ஆமா அம்மா வா. பெண்களாலே உலகிலே, பெண்களாலே
தகுந்த குணம் குணத்துக்கு தகுந்த அறிவு உன்கிட்ட இருக்கு நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி மகாராஜா போயிட்டு வாமா போயிட்டு வரேன் 441 எஸ் சார் என்னையா செஞ்சுட்டு இருக்க குள்ள கேஸ் குல கேஸ் தனித்தனியா பிரிச்சு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார் ஏய்யா உனக்கு வேற வேலைகள் இல்லையா எஸ் சார் ஆமா அந்த அப்துல் ரஹீம் சாஹிப் ரொம்ப பெரிய மனுஷன்னு சொன்னீங்க ஆமா சார் ரொம்ப பெரிய மனுஷன் பட்டணத்துல 10 பங்களா 2 கார் தோட்டம் துறவு அடங்கடா இதெல்லாம் இருந்தா பெரிய மனுஷன் ஆயிடுவானாக்க அந்த ஆள் வண்டி மலைப்பக்கம் போயிருக்கு எதுக்குன்னு கேக்குறேன் மலைப்பக்கம் வண்டி எதுக்காக போகும் சார் வரவு கொண்டாரா போகும் வரவு கொண்டாரத்துக்கு கோச்சு வண்டி போகுதுயா கோச்சு வண்டியா பின்ன என்னவா அந்த வண்டியில அப்துல் ரஹீம் சாஹிப்பும் போயிருக்காரியா அவ்வளோ பெரிய மனுஷன் இந்த மாதிரி வழிக்கெல்லாம் போக மாட்டார் சார் நான் நம்பவே மாட்டேன் நீ எதை தான் நம்பியறத எல்லாரும் உனக்கு பெரிய மனுஷன் சரி சரி புறப்படு நம்ம அங்க போய் ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குதுங்கறத கவனிக்கணும் சாயா எஸ் சார் சார் நானும் வரணுமா சார் ஏன் உனக்கு சந்தேகம் ஒண்ணு இல்ல நான் மத்தியானம் சாப்பிடல என் கடைசி மகன் நாகலிங்கம் கரும்பு வேணும்னு ஒரேடி அழுது அடம் பிடிச்சான் அவனுக்கு ரெண்டு கரும்பு வாங்கி வச்சிருக்கேன் இதையும் நறுக்கி அவன் கையில கொடுத்துட்டு நான் ஒரு வாய் அள்ளி போட்டுக்கிட்டு உங்க பின்னாலேயே வந்துடுறேன் சார் நீங்க முன்னால போங்க போற வழியில எல்லாம் கொடுத்துக்கலாம் சரி சார் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே